നമസ്കാരം. ആസ്ട്രോ ബൃന്ദ കോയമ്പത്തൂരിലുണ്ട്. ഗുരുവാരം വ്യാഴക്കിഴമை குருக்கோளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கோள்களிலேயே மிகப்பெரிய கோள், நவகிரகங்களில் ரொம்ப பெரிய கோள். ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தா நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிறது ஐதீகம். எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தோஷம் தர்ற கிரகத்தையோ அல்லது ராசியையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்த்தாருன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அது கண்ட்ரோல் லெவலில் இருக்கும், ஒரு கௌரவம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது. குருனாலே கௌரவம், அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ நம்ம தொடருவோம். குரு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டை விரிவுபடுத்துவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அந்த வீட்டை குறித்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னு பார்ப்பார். குருனாலே கெய்னிங், இன்னும் என்ன என்ன என்னன்னு அந்த பாவத்தை சுற்றி தேடுதல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாவத்தில் குரு இருக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒன்றாம் பாவத்தில் இருக்கும்போது தன்னை பற்றின தேடுதல், உள்ள நமக்குள்ளே தேடுறது. அதனால தான் ஜென்மகுரு வரும்போது வனவாசம்ங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணகாரியம் இருக்குது. குரு அப்படி எந்த வீட்டுக்கு போனாலும் சார் அந்த வீட்டில் ஒரு தேடுதல் இருக்கும், அந்த வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருவார். அப்போ எதிர்பார்ப்புகள் அங்கே ஜாஸ்தி, எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு தேடல். அப்போ ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் கொஞ்சம் சரி வராது. ஏன்னா தேடல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த இடத்துல. அது எதிர்பார்ப்புங்கிற வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, தேடல் ஜாஸ்தி இருக்கும். இந்த பிறப்பில் குரு ஒரு பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்னாலே நமக்கு அந்த பாவம் குறித்து ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா கடந்த பிறவியில் அந்த பாவம் சம்பந்தமான ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்காமல் விட்டுருக்கோம். அந்த பாவத்தில் நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு நாலேஜ் நம்ம எடுத்துக்கல. அதனால இந்த பிறவியில் ஒரு பாவத்தில் வந்து குரு அமருவார். ஃபார் எக்ஸாம்பிள், எட்டாம் பாவத்தில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த அக்கல் சயின்ஸ், அந்த தேடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவான வகையில் இருக்கும். ரொம்ப அக்கல் நாலேஜை பற்றின ஒரு தேடுதல், பிஹெச்டி ரிசர்ச், அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த தேடுதல் இருக்கும், அந்த நாலேஜ் கொடுத்துரும். ஏன்னா போகிற இடத்துல விரிவுபடுத்தி விட்டுருவார். அப்போ எந்தெந்த இடத்துக்கு போனால் அவர் விரிவுபடுத்தினா நல்லதுங்கிறது நமக்கு தெரியும்ல. எட்டுங்கிறதுல மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குது. எதிர்பாராதது அப்படிங்கிறத எட்டு, மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்போ மேஜர் அப்பையும் நம்ம தேட வச்சுருவார், மேஜர் டவுனையும் நம்மளை தேட வச்சுருவார். அதுதான் அந்த குருவோட கான்செப்ட். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு காரணகாரியத்தோட தான் இருக்குது. குரு அப்படின்னாலே அவர் போகிற வீட்டை விரிவுபடுத்திடுவாருங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிறப்பில் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரோ அந்த வீடு வந்து நமக்கு ஒரு ஒரு சர்ச்சாகவே இருக்கும், ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்கும். என்ன குருங்கிறனால கொஞ்சம் டீசெண்டாக அந்த ப்ரெஷர் வந்து என்ன சொல்கிறது, கௌரவமான ப்ரெஷராக இருக்குது, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் குரு இருக்கிற பாவம் கெடுதுங்கிற சொல்கிறது காரணம் அதுதான். அது கெடுதுன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம அந்த பாவத்தில் தேடுதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னா உடனே கரகபாவன சீன் எடுக்க வேண்டாம். அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அதுக்கு இப்போ வேறு பல காரணங்களும் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேர்டனாக ஒரு ப்ரெஷராக இருப்பாங்க. இன்னொரு விதத்துலையும் எடுத்துக்கலாம், குரு ஊரை பார்க்குற இடமெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன், க்யூர் பண்ணுறேன், அப்போ நான் உட்காந்துட்ருக்கிறத ஏதாவது பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு நினச்சி விட்டுட்டாருன்னு நினச்சிக்கலாம். ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன், நான் பார்க்குற இடமே சரிப்பாது, நான் பார்த்தாலே தோஷம் விலகுது, அப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருந்தாருன்னா இதை புரியாத நமக்காக அந்த அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் புரியல அப்படிங்கிற போது. குருனாலே கௌரவம் நம்ம குழந்தைகளை குறிக்கும், நம்ம பேங்க் பேலன்ஸை குறிக்கும், நம்மளோட கிட்ட இருக்க கோல்டு சேவிங்ஸை குறிக்கும். கௌரவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குருனால எக்ஸ்பேன்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருக்கோளை போற்றி வணங்குவோம், அதுக்காக சனிக்கோளை வந்து திட்டுவோம், ராகு கேதுவெல்லாம் திட்டுவோம், செவ்வாயை திட்டுவோம், தூற்றுவோம், அதெல்லாம் இல்லை. எல்லா கோளும் ஒரு காரணகாரியத்தோடு தான் நம்ம ஜாதகத்தில் கடத்த வந்து இருக்குது. ஒருத்தரையுமே போங்க ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் பல தோஷங்கள் கழியும். இது நம்பிக்கை, இது ஐதீகம், இது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை தான் லைஃப். அந்த நம்பிக்கை இருக்கும்போது அது நம்மளை வழி நடத்தும். எவ்வளோ சொல்ல முடியுதுன்னு தெரியல, நிறைய இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.